வெல்கம் டு இஎம்ஆர் ஃபிசிக்ஸ் ஐம் ராஜு லெவன்த் ஃபிசிக்ஸ் யூனிட் டூ கைனமேட்டிக்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷன் இதிலிருந்து ஒரு டூ மார்க் கொஸ்டின் கேட்பாங்க கொஸ்டின் என்னென்னா ரைட் டவுன் த கைனமேட்டிக் ஈக்வேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷன் அப்படின்னு கேட்பாங்க இது ஒரு புக் பேக் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கூட இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரைட் டவுன் த kinematic equations ஃபார் ஆங்குலர் மோஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆங்குலர் மோஷன்க்கான கயனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு எழுத சொல்லிருக்காங்க ஸோ த first kinematic equation இஸ் omega is equal to ஒமேகா ஜீரோ ப்ளஸ் ஆல்ஃபா டி செகண்ட் இஸ் தீட்டா is equal to ஒமேகா ஜீரோ டி ப்ளஸ் ஒன் பை டூ ஆல்ஃபா டி ஸ்கொயர் தேர்ட் equation இஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆல்ஃபா தீட்டா ஃபோர்த் ஈக்குவேஷன் இஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஜீரோ ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு டி பை டூ ஸோ தீஸ் ஆர் த கைனமெட்டிக் ஈக்வேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷன் அதாவது ஒரு ஆங்குலர் மோஷனுக்கான கைனமெட்டிக் ஈக்வேஷன்ஸ் இங்கே ஒமேகா ஜீரோ அப்படிங்கிறது இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி அட் டி ஆல்ஃபாங்கிறது ஆங்குலர் ஆக்சல்ரேஷன் அண்ட் தீட்டா இஸ் அ ஆங்குலர் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் ஸோ திஸ் இஸ் அ ஆன்சர் ஃபார் த கிவன் கொஸ்டின் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி ஈஸியாக எழுதலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷன் எழுதுறதுக்கு நமக்கு கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் லீனியர் மோஷன் தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக கைனமெட்டிக் ஈக்குவேஷன் இன் ஆங்குலர் மோஷனாக எழுதலாம் அதாவது ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் லீனியர் மோஷனில் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம ஈஸியாக ஆங்குலர் மோஷனில் எழுதலாம் அதுக்கு அந்த ஈக்குவேஷனில் என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஆங்குலர் மோஷனில் என்ன ஃபிசிக்கல் குவாண்டிட்டி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் லீனியர் மோஷனில் என்ன ஈக்வேஷன் நம்ம எழுதியிருக்கோமோ அந்த ஈக்வேஷனில் உள்ள ஃபிசிக்கல் குவாண்டிட்டிக்கு கரஸ்பாண்டிங்காக ஆங்குலர் மோஷனில் என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தால் லீனியர் மோஷனில் உள்ள ஈக்குவேஷனை ஆங்குலர் மோஷனில் ஈஸியாக நம்ம எழுதலாம் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் லீனியர் மோஷன் எங்கே எழுதியிருக்கோம் இந்த நாலு ஈக்குவேஷனே நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த நாலு ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி எஸ் ஈக்குவல் டு யூடியூ ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் வி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ் எஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் வி இன்ட்டு டி பை டூ இந்த நாலு ஈக்குவேஷனில் என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வி யூ ஏ டி எஸ் விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி ஏங்கிறது ஆக்சலரேஷன் டிங்கிறது டைம் எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸோ இந்த ஃபிசிக்கல் குவாண்டிட்டிக்கு கரஸ்பாண்டிங்காக ஆங்குலர் மோஷனில் என்ன ஃபிசிக்கல் குவாண்டிட்டி வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் தீஸ் ஆர் த ஃபிசிக்கல் குவாண்டிட்டிஸ் இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் லீனியர் motion. இந்த ஃபிசிக்கல் குவாண்டிட்டிக்கு கரஸ்பாண்டிங்காக ஆங்குலர் மோஷனில் என்ன ஃபிசிக்கல் quantity வரும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இங்கே வந்து யூஇஸ் அ இன்ஷியல் வெலாசிட்டி ஆங்குலர் மோஷனில் அதுவே இன்ஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி angular velocityக்கு வெலாசிட்டிக்கு சிம்பிள் ஒமேகா ஜீரோ is the ஃபைனல் வெலாசிட்டி ஆங்குலர் மோஷனில் final angular velocity. அதனுடைய symbol, ஒமேகா இங்கே ஏங்கிறது ஆக்சல்ரேஷன் ஆங்குலர் மோஷனில் ஆங்குலர் ஆக்சல்ரேஷன் அதனுடைய சிம்பிள் ஆல்ஃபா இங்கே எஸ்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்குலர் மோஷனில் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதனுடைய சிம்பிள் தீட்டா ஸோ இங்கே யூன்னா இங்கே ஒமேகா ஜீரோ இங்கே வீணா இங்கே ஒமேகா இங்கே ஏன்னா இங்கே ஆல்ஃபா எஸ்னால் தீட்டா ஸோ இந்த கன்வெர்ஸை நமக்கு தெரியணும் ஆங்குலர் மோஷனில் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம என்ன குவான்டிட்டிஸ் எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தால் லீனியர் மோஷனில் உள்ள ஈக்குவேஷனை நம்ம ஆங்குலர் மோஷனுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி எழுதிடலாம் இங்கே யூ இங்கே ஒமேகா ஜீரோ வி ஒமேகா ஏ ஆல்ஃபா எஸ் தீட்டா இந்த மாதிரி நமக்கு கரஸ்பாண்டிங் குவான்டிட்டிஸ் தெரிஞ்சிருந்தா லீனியர் மோஷனில் உள்ள ஈக்குவேஷனை ஆங்குலர் மோஷனில் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி எழுதலாம் இப்போ இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷனை ஆங்குலர் மோஷனில் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே வீண் இருக்குது அப்போ ஆங்குலர் மோஷனில் என்னது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி விச் இஸ் ஒமேகா யூ இஸ் அ இன்ஷியல் வெலாசிட்டி இங்கே இன்ஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இன்ஷியல் ஆங்குலர் வெலாசிட்டியை ஒமேகா ஜீரோ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ப்ளஸ் இங்கே ஏ ஆக்சல்ரேஷன் இங்கே ஆங்குலர் ஆக்சல்ரேஷன் ஆங்குலர் ஆக்சல்ரேஷனுக்கு சிம்பிள் ஆல்ஃபா டைமில் எந்த சேஞ்சும் கிடையாது ஸோ டைம் இஸ் டி எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே angular displacement இங்கர்து initial velocity therefore omega 0 இங்கே time plus 1 by 2 இங்கர்து acceleration இங்கே alpha t square இங்கே v square v இங்கர்து final velocity இங்கே final angular velocity is omega square is equal to இங்கே u square இங்கே omega 0 square ப்ளஸ் டூ ஏக்கு பல ஆல்ஃபா எஸ்க்கு பல தீட்டா இங்கே எஸ் இங்கே தீட்டா இங்கே யூக்கு பல ஒமேகா ஜீரோ ப்ளஸ் வீக்கு பல ஒமேகா டைம் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் பை டூ ஸோ இந்த மாதிரி ஒரு லீனியர் மோஷனில் உள்ள ஈக்வேஷனை ஈஸியாக ஆங்குலர் மோஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம் அதுக்கு லீனியர் மோஷனில் உள்ள ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு கரஸ்பாண்டிங்காக ஆங்குலர் மோஷனில் என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் போதும் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷனை எழுத சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நாலு ஈக்குவேஷன்ஸை எழுதி அதில் என்னென்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் கொஸ்டின்